கெஜ்ரிவால் கனவிலும் எதிர்பாராத திருப்பம், புதிய முதல்வராக பெண் தேர்வு, இனி இருக்கு ஆட்டம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வாகியிருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இடைக்கால ஜாமீன் அவருக்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த மே மாதம் 10ஆம் தேதி சிறையிலிருந்து வெளியே வந்த கெஜ்ரிவால் ஜூன் 2ஆம் தேதி மாலை மீண்டும் திகார் சிறையில் சரணடைந்தார். முன்னதாக தனது இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார். ஆனால் நீதிமன்றம் இதற்கு மறுத்துவிட்டது. மீண்டும் ஜாமீன் கேட்டு கோர்ட் படியேற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தோல்வியே கிடைத்தது. ஒரு கட்டத்தில் இவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. ஆனால் ஜாமீன் நிபந்தனைகளாக முதல்வர் அலுவலகம் செல்லக்கூடாது, முதல்வர் கோப்புகளை கையாளக்கூடாது எனவும் அதிரடியாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் முதல்வர் பதவியில் தொடர முடியாத நிலை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து செய்வதறியாது திகைத்த ஆம் ஆத்மி பார்ட்டி இனி ஏதாவது செய்தாக வேண்டும் என்றும், இல்லை என்றால் மத்திய அரசின் நடவடிக்கை வேறு மாதிரியாக இருக்கும் என அஞ்சிய ஆம் ஆத்மி பார்ட்டி உடனடியாக கூட்டத்தை கூட்டி டெல்லியின் புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு சென்றது. இதற்காக கூட்டம் கூட்டப்பட்டது. இதில் யார் முதல்வர் என்ற பட்டியல் வழங்கப்பட்டது. அதில் முதல் இடத்தில் ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி இடம்பெற்றிருந்தார். இவர்தான் என அனைவருக்கும் தெரிந்த போதிலும் கண் துடைப்பு நாடகமாக ஒரு பட்டியல் தயார் செய்யப்பட்டு ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அதிஷி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல்வராக தேர்வாகியிருக்கிறார். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் மத்திய அரசின் பார்வையில் இருந்து தப்ப முடியாது என்பது போன்று சிறை சென்று வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் பதவியில் இருக்கக்கூடாது என கராராக உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. இதனையடுத்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆளுநரை சந்தித்து தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அதிஷி ஏற்கனவே டெல்லி அமைச்சரவையில் கல்வி, சுற்றுலா, பொதுப்பணித்துறை மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட 6 முக்கியமான இலாக்காக்களை கவனித்து வருகிறார். டெல்லியின் புதிய முதலமைச்சர் பட்டியலில் மூத்த அமைச்சர்கள் பலரின் பெயர்கள் இருந்தும் அதிஷியை முதலமைச்சராக தேர்வு செய்துள்ளனர். அதற்கான காரணம், டெல்லி அரசை பாரதிய ஜனதா கட்சி கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்து வரும் நிலையில் பெண் ஒருவரை முதலமைச்சராக பதவியேற்க வைத்தால் விமர்சனங்கள் குறைவதோடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள டெல்லியில் மக்கள் மத்தியில் ஆம் ஆத்மிக்கு நற்பெயர் கிடைக்கும் என்பது ஆம் ஆத்மி தலைமையின் கருத்தாக உள்ளது. மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணீஷ் சிசோடியா சிறையில் இருந்த போது அரவிந்த் கெஜ்ரிவால் குடும்பத்தினருக்கு நெருக்கமானவராக அதிஷி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அதிஷியால் மட்டும் என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்வி தற்போது தேசிய அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் திட்டம் பலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.